பேபியூ பிக்சர்ஸ் போனி கபூர் தயாரிப்பில் ஹெச் வினோத் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் துணிவு வருகிற ஜனவரி 11 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Experience 10 days of grand Europe trip for easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. வணக்கம் மாஸ்டர். சார் வணக்கம். ட்ரைலர் பார்த்தோம், செம்மையா இருந்தது, ஆக்ஷன் பேக்கட் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்தது மாஸ்டர்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க ட்ரைலருக்கு முன்னாடியே என்ன கூப்பிட்டு இருந்தீங்க, உங்களால எனக்கு உங்களை ரீச் பண்ண முடியல, எனக்கு கண்டினியூவாக ஷூட்டிங் இருந்ததால் பண்ண முடியல. அதனால உங்களுக்கு எப்படியாவது நம்ம மீட் பண்ணணும்னு ரொம்ப அவளோட இருந்தேன். படமும் அதே அவளோட இருக்கேன். ட்ரெய்லர் போர்ஷன்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சது செம்ம ஆக்ஷன் பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அவர் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்களேன். நம்ம படம் கதை கேட்கும் போதே ஒரு இதான் பண்ண போகிறோம்னு நம்ம ஒரு பண்ணியாச்சு. அதுக்கான ஒரு செட்டு வேலைகள் ஆரம்பிக்கும் போதே நானும் வினோத் சார் கேமராமேன் அவரெல்லாம் போய் அங்கே இருந்துட்டு ஃபுல்லாக ஏ டு இசட் ஆரம்பிக்கும் போது பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே இதான் நடக்கும், இதான் நடக்கும், இதான் நடக்கும்னு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் தேவையான விஷயங்களை நாங்கள் முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டு ஆரம்பித்து 60 நாள் ஷூட்டிங் பேங்க்கில் அவ்வளோ அழகாக எடுத்துருக்குறோம். இன்டோர் போர்ஷன்ஸ் ஃபுல்லாக முடிச்சிருக்கிறீங்க. காலையில் தான் ஹெச் வினோத் சார் இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அவர் ஒன்று ஷேர் பண்ணார், மாஸ்டர் தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணார், சே நான் இன்னும் பெருசாக வேறு லெவலில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் கதைக்கு இவ்வளோதான் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அவரோட லிமிடேஷன், அவர் தீரனாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பண்ண சதுரங்க வேட்டையாக இருக்கட்டும், எல்லா படத்துலையும் அவர் கதைக்கான ஒரு ஆக்ஷனாக வைப்பார். எனக்கு நம்மளுக்கு ஒரு அஜித் சார் மாதிரி ஒரு ஹீரோ கிடச்சிட்டு நான் திருப்பி மலையாள படம் தமிழ் படத்துல எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கேன். கோலி சோட மாதிரிகள் கதைக்கான இவர் ஃபைட் மாஸ்டராக தான் என்ன எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அவங்க அது மாதிரி தான் என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ அதான் எனக்கு ஒரு வெற்றியே கூட. இன்றைக்கி நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன்னா கையப்பனும் கோஷியும் கதையோடு ஃபைட் எடுக்கப்பட்டதால் தான் இன்றைக்கி நேஷனல் அவார்டை வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி படங்கள் தான் நான் அதிகமாக என்னை கூப்பிடுவாங்க, அப்படி தான் கொடுப்பேன். அது எனக்கு ஒரு பெரிய ஹிட்டாகவே இருந்துகிட்டு இருந்தது. சமீபத்தில் நம்ம தள்ளுமாலான்னு ஒரு படம் மலையாளத்தில் மிகப்பெரிய ஆல் ஓவர் இந்தியாவில் இன்றைக்கி பெரிய பெரிய படங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன்னா அந்த படத்தோட காரணமாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே வினோத் சார் நான் கூப்பிட்டு இந்த படம் பண்ணணுமோ நான் சொன்னால் இந்த மாதிரிலாம் ஆக்ஷன் இருக்குது சார், இப்படிலாம் பண்ணலாம்னு மாஸ்டர் தயவுசெய்து அதை அடுத்த படம்லாம் பண்ணலாம், இந்த படத்துக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது, இது ஸ்கிரிப்ட் இவர் தான் மாஸ்டர், இந்த ஸ்கிரிப்டில் என்ன வேணுமோ இதை நம்ம என்ன வேணால் ஹைலைட் பண்ணலாம் மாஸ்டர், வேணால் அதை மீறி நம்ம எதுவுமே நம்ம யூஸ்வல் எல்லா படத்துலையும் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் இல்லாமல் நம்ம இவ்வளோ அழகாக பண்ணிடலான்னார். சரி, அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. சரி, அஜித் சாருக்கு ஒரு வேறு ஒரு டோனில் பண்ணால் எப்படி இருக்கும், அது ஒரு நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு டோனில் எடுத்திருக்கோம். ஓகே, அதுவும் பேசப்படும். இப்போ ட்ரெயிலரே பார்த்தீங்க நீங்கள், அந்த மாதிரி இந்த படம் இந்த ஃபைட்டும் பேசப்படும். சூப்பர் மாஸ்டர். இப்போது உங்கள் ஃப்ளோவில் நீங்கள் வந்து ஸ்டண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான விஷுவல்ஸை வந்து கிரியேட் பண்ணலாம் ஸ்டண்ட் மூலமாக. கதைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு ஸ்டண்ட் அமையணும் அப்படின்றது வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே கேம் ஆட சொல்கிற மாதிரி தானே, நீங்கள் அதுக்கான ஐடியாஸ் எப்படி மாஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? இல்லை, என்னோடய ஆரம்ப காலத்தை மாயாண்டி குடும்பத்தாராக இருக்கட்டும், இந்த மாதிரி நான் கோலி சோடாவாக இருக்கட்டும், எல்லாம் ஸ்கிரிப்ட் சொன்னால் ஸ்கிரிப்டில் இதான் வேணும்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி எனக்கு படங்கள் பார்க்கும்போது ரொம்ப, நான் ஒரு ஃபைட்டராக இருக்கும் போதே எனக்கு நிறைய ஃபைட் மாஸ்டரை பிடிக்கும். கனகன் மாஸ்டர் ஆகட்டும், ராம்போ ராஜ்குமார் மாஸ்டர் ஆகட்டும், நிறைய பேர் வந்து கதைக்கான ஃபைட் மாஸ்டராக இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நான் ஒர்க் பண்ணும்போது அப்படியெல்லாம் அந்த டோன் நம்மளுக்கு பிடிக்கும். மாஸாக அப்படி ஃபைட் எடுக்கிறது இல்லாமல் இது கதைக்குள்ளே எடுக்கிறது பெரிய சேலஞ்சிங்காக விஷயமா இருக்கும். வில்லன் யார், ஹீரோ யார், அவங்க அண்ணன் யார், அந்த கேரக்டரில் என்னென்ன கேரக்டராக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் என்னென்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் ஃபைட்டில்ன்ட்டு அது ஒரு கோரியோகிராஃபியே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். ஒரு ஒரு படத்துலையும் ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக ஃபைட் எடுக்கிறது எல்லாமே எனக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். அதை நான் நிறையத்திட்டே இருக்கேன், இன்ன வரைக்கும் அது நல்லா வந்துட்டுருக்கு எனக்கு. நைஸ் திங் மாஸ்டர். ஹெச் வினோத் அவர்கள் நீங்கள் கோலி சோடா டைம்லேயே பார்த்துருந்துருப்பீங்க, அவர் கூட சொல்லியிருந்தார் எனக்கு அவர் அப்பயே தெரியும், அவருடைய ஒர்க் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்த ஹெச் வினோத் எப்படி மாஸ்டர் அந்த டைமில் இருந்து? அதுதான் பெரிய டெடிக்கேஷன் ஒர்க். அப்போ வந்து சாதாரணமாக ஒரு உதவி இயக்குனர் தான் அவர். அப்போ கூட நானும் விஜயமில்லன் சாரும் டெய்லி மார்க்கெட்டில் போய் உட்காரும் போது அவரும் வந்துடுவார். அப்போ இப்படி ஒரு வினோத் சாரை நம்ம இப்படி ஒரு காலத்தில் சந்திப்போம்னு நான் எதிர்பார்க்கல. அப்புறம் அவர் கூட பழக ஆரம்பித்தோன்னா இரவு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நாங்கள் உட்காந்து பேசுவோம், நாளைக்கு என்ன வேணும் அப்படின்னு நானும் டேரக்டர்லாம் உட்காந்து விஜயமில்லன் பேசும்போது இவர் தான் எங்கள் கூட உட்காந்துப்பார். அவ்வளவும் நான் நைட்டு ஒரு 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 50 வேலையை கொடுத்துட்டு போனேன், அதில் 45 வேலையை செஞ்சு வச்சுருப்பார். நைட்டுக்குள்ளே தூங்குவாரா தூங்க மாட்டாரா தெரியாது, அவ்வளோ டெடிக்கேஷனாக இருப்பார். அப்புறம் காலப்போக்கில் அவர் கூட ரொம்ப ஃப்ரெண்டானதுக்கப்புறம் அவர்கிட்ட உட்காந்து ஸ்கிரிப்டெல்லாம் அவர் சொல்லுவார், சின்ன சின்ன விஷயம் படம்லாம் ரொம்ப கேட்பார். என்றைக்கே வரும் வினோத் சார் வந்து பெரிய லெவலில் வருவார்னு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் கூட படம் என்னால் ஒர்க் பண்ண முடியாமல் போயிடுச்சு, அது சந்தர்ப்பம் வரல எனக்கு. அப்போ எனக்கு நம்பிக்கை வந்து உண்டு வினோத்துக்கிட்ட, எப்படியாவது நம்ம படம் பண்ணிவிடுவோம் அவர்கிட்டன்னு. அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் நான். அது இவ்வளோ பெரிய படம் எனக்கு கொடுப்பாருன்னு எனக்கு கடவுள் தான் எனக்கு இந்த படத்தை அவர் மூலமாக எனக்கு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். புரியுது மாஸ்டர். இந்த ஸ்டோரி சொன்னப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்தது மாஸ்டர்? எக்ஸைட் தான், எல்லாருக்கும் இருக்கிறது தான் எனக்கும். இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் படம் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி, இது வந்து எப்படி கொண்டு போவோம், ஆக்ஷன் பார்க்கும்போது படமாக பார்க்கும்போது எப்படி இருக்கும்,
ஒரு பிரமிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படம் அந்த ஸ்டோரி கேட்கும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானாக இருக்கட்டும், மிலன் சாராக இருக்கட்டும், கேமராமேன் சாராக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஆச்சரியத்தோடு தான் அந்த கதையை கேட்டு இது நல்லாயிருக்கு, இது இதுக்கான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டே இருப்பார் டேரக்டர், சீன்ஸ்லாம் கொஞ்சம் சின்ன ஆல்டர் பண்ணிகிட்டே இருப்பார் கதைக்கும் சின்ன சின்ன விஷயம், அதெல்லாம் பண்ண எங்களுக்கு சொல்லிவிடுவார். ரொம்ப நீரஜ் சார்லாம் அதுக்கு பெரிய உதவியாக இருந்தார் எனக்கு. இப்போ ஆக்ஷன் படம் ஃபஸ்ட்டு டைமில் பெரிய கேமராமேன், பெரிய ஆர்ட் டைரக்டர், இவங்க கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அவர் அங்கே இதெல்லாம் பார்க்கல, என்ன வேணுமோ நிரோஷா சார் நான் என்ன ஷார்ட் சொல்கிறனோ எனக்கு டைம் கேட்பார், மாஸ்டர் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் கொடுங்கன்னு, ஹாஃப் அன் ஹவர்க்கப்புறம் கால் மாஸ்டர்னு வரு, உடனே ஷார்ட்டு அவ்வளோ அழகாக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அவ்வளோ பெரிய கேமராமேன்ற ஒரு இதே கிடையாது அவர்கிட்ட, அவர்கிட்டலாம் நிறைய கற்றுக்க வேண்டியது நம்மளாம். நிச்சயமாக மாஸ்டர், கண்டிப்பாக. அண்ட் உங்கள் டீம் பற்றி சொல்லுங்கள், எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஸ்டன்ட் போர்ஷன்ஸ் எல்லாமே? என்னோட ஃபைட்டர்ஸ் எல்லாமே ஒரு ஒரு படத்துக்கும் நாங்கள் வந்து ஒரு முதல்ல வந்து ரிகல்சர் பண்ணிவிடுவோம். ஏன்னா வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய்ட்டு அது கோலி சோடாவாக இருக்கட்டும், நான் பண்ணுற இப்போ தள்ளுமாலாவாக இருக்கட்டும், மிகப்பெரிய வெற்றி படங்களாக எந்த படம் நான் பண்ணாலும், இப்போ அனிமல்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தியில் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன், 28 நாள் ஃபைட்டு, அதில் 10 நாள் ரிகல்சர் பண்ணேன். ரன்வீர் கபூர் சார் இருக்கட்டும், ஒரு 5 நாள் ரிகல்சர், அந்த மாதிரி ரிகல்சர் பண்ணிவிடுவோம் நாங்கள். ஏன் ரிகல்சர் பண்ணுறோன்னா, நம்ம ஒரு கதை சொல்லிடுவாங்க, அந்த கதைக்கான ஃபைட் அதில் இருக்கா. ஸ்பாட்டில் போய் நம்ம வந்து எங்களுக்கும் டேரக்டருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை நான் நினச்சது வரலன்னு சொல்கிறதோ அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டேவே ஒரு என்னோடய டோட்டல் ஃபைட்டை வந்து ஒரு நாளில் நான் ஒரு க்ரிப் பண்ணி கொண்டு போய் டேரக்டர்கிட்ட காட்டிடுவேன். அவர் சொல்லிவிடுவார் என்னோடய மூடு இதுதான், இது இல்லைன்னு சொல்லிவிடுவார். ஸோ அதை நான் லைன் பிடிப்பேன். அதுக்கப்புறம் என்னோடய உங்களோட இது எனக்கு பிடிச்ச டேஸ்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானதை நான் அவுட்டு அப்படியே கொடுத்து ஒரு 4 நாள் 5 நாள் ரிகர்சல் பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே வந்து நம்ம நாங்கள் பண்ணுற ஹீரோக்கள்கிட்ட காட்டுவோம். ஸோ அவங்க இது இந்த இது கம்ஃபர்ட்டாக இருக்கும், இது கம்ஃபர்ட் இருக்காது, இது நான் பண்ணுவேன், இது பண்ண முடியுமா எங்களால், இது வந்து டூப் வச்சு பண்ணலாமா, இது டூப் இல்லாமல் பண்ணலாமா, நான் எங்களுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறம் இந்த ஷார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படமும் நாங்கள் பண்ணியிருக்கேன். இதுலேயும் எனக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் பேர் கிடைக்கும். ரீசெண்டாக இருக்கக்கூடிய நிறையா யங் டேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுமலா ஃபைட் சீன்ஸ் பற்றி நிறையா பேசுகிறாங்க. ஈவன் ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், அந்த ஃபைட் சீன் பார்க்கும்போது அது என்னோட கைண்ட் ஆஃப் ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட், நான் ரொம்ப பொறாமப்பட்ட ஷார்ட்ஸ் அதெல்லாம் அப்படின்ற அளவுக்கு அவர் ஷேர் பண்ணியிருந்தார். உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே பார்க்குறாங்கன்றது? அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் டேரக்டர் கூட தான் நான் ஒர்க் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஏன்னா என்னோடய தீனியே அவங்க தான். ஏன்னா எனக்கு காலித் ரஹமான் வந்து 1 இயராக இந்த கதையை நாங்கள் கேட்குறோம், இந்த கதையில் ஒன்றுமே இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் எடுக்க போகிற அவரே சொல்கிறார், இந்த மாதத்து கதை ஒன்றும் கிடையாது, இது லைவாக ஒரு ஊரில் நடக்கிறது கதை, அதில் நானும் அனுபவிச்சிருக்கேன், என்னோடய ரைட்டரும் அந்த ஊரில் தான் இருக்கார், கேரளாவில் கண்ணூரில் இருக்கார். ஸோ ஒரு நாளைக்கு ஃபுட்பால் கிரவுண்டில் அடிச்சுப்போம், தேட்டரில் சண்டை போட்டுப்போம், ஒரு திருவிழாவில் சண்டை போட்டுப்போம், மறுநாள் நாங்கள் ஜாலியாக ஒன்றாயிடுவோம், ஆனால் இந்த பகை இருந்துக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு. ஸோ இப்படி தான் எங்கள் ட்ராவலர், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்ல மாட்டோம், அவன் இது என்ன கதை, இது என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்ல, இதை வந்து ஒரு மேக்கிங்காக எடுத்த எப்படி மாஸ்டர் இருக்கும், அதுதான் நம்ம உட்காந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர் உழைப்பு இருந்த படம் எங்களுக்கு. எப்படி பண்ணணும், ஒரு புது ஒரு கன்வே பண்ணுறது, புதுசாக கன்வே பண்ணணும், புதுசாக கன்வே பண்ணணும், அதுக்காக பேசி 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 பண்ண படம் தான் தள்ளுமாலா. அது தேட்டர் ஃபைட் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய இயக்குநர்களாக எனக்கு கூப்பிட்டு விஷ் பண்ணாங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க மாஸ்டர்னாங்க, ரொம்ப சந்தோஷம், அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை, கண்டிப்பாக நிறைவேற ஒரு நாள். நிச்சயமாக மாஸ்டர், அந்த என்டையர் ஃபைட் சீனு செம்ம சூப்பராக இருந்தது. ஒருத்தர் சட்டையை கழட்டி ஸ்க்ரீனில் அடிக்கிற போர்ஷனில் வந்து சூப்பராக இருந்துச்சு. தென் பேக் டு துணிவு வந்தோம் அப்படின்னா, அஜித் சார் ஸ்டன்ட்ஸை வந்து ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹீரோ உங்களுக்கு கிடைக்கும்போது, ஐ மீன் நம்ம நினச்ச ஸ்டண்ட்டெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஒரு ஹீரோ கிடைக்கும்போது, ஸோ அவருக்கான ஒர்க்ஸ் அப்படின்றத எப்படி பிளான் பண்ணி? ரொம்ப அருமையாக எடுத்திருக்கேன், ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணார், நான் நினச்சதோட அதிகமாக எங்களுக்கு உதவி பண்ணார். அவர்கிட்ட தான் அச்சய பாத்திரம் தான், எடுக்க எடுக்க குறையாது, அப்போ என்ன வேணால் அவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கலாம், கொடுத்துட்டே இருப்பார், அவர் கொடுத்துட்டே இருப்பார். நம்ம தான் சில நேரத்தில் கொஞ்சம் அவர் கேர்ஃபுல்லாக வேலை வாங்கணும், அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு நானும் டேரக்டர் தான் நைட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். மாஸ்டர் நல்லா இருக்குது ஷாட்டு, அவருக்கு வந்து அவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் மாஸ்டர், கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் பார்த்துக்கலாம், ஏன்னா அவருக்கு அவ்வளோ இன்ஜுரிஸ் இருக்குது, ஆனால் வெளியில் சொல்லவே மாட்டார். ஒரு நாள் கூட என்னை கூப்பிட்டு இத்தனை நாள் இதில் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க இத்தனை இன்ஜுரியாக அதுன்னு, ஒரு நாள் கூட எனக்கு இந்த பெயின் இருக்குது மாஸ்டர் இந்த ஷார்ட் வேணான்னு சொன்னதில்லை மாஸ்டர். அவர் சொல்ல ஒரே வார்த்தை தான், முதல் வார்த்தையே சொன்னது, நான் புதுமுக நடிகர்னு என்ன வச்சு ஃபைட் எடுங்க, அஜித்து நினச்சிடாதீங்க, ஏன்னா அவங்களெல்லாம் பயமுறுத்திருப்பாங்க, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் ரெண்டு பேர் பொண்ணாக சேர்றோம், அதனால் அப்படி பிறங்கன்னு சொன்னார். ரெண்டாவது அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன், அதில் 50% உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஓகே சொல்லுங்கள், இல்லைனா நான் வேறு பண்ணிக்கலாம் மாஸ்டர், நீங்கள் எனக்காக சாட்டிஸ்ஃபை பண்ணி ஃபைட் எடுத்துடாதீங்கன்னு. இன்ன வரைக்கும் அந்த படத்தில் எல்லா ஷார்ட்டுமே சரி, நான் சொன்னால் ஒரு 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 ஹாஃப் அன் ஹவர் டைம் எடுத்துக்கிட்டு அதை செஞ்சு காட்டுவார். எங்களுக்கு எங்கள் டீமுக்கே எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எல்லோரையும் கூப்பிட்டு பேசுவார், கலை பாலாஜி, சந்தோஷ், ராமு, கண்ணன், ரத்தீஷ், நிறைய என்னோடய உதவி இயக்குநர்கள் ஃபைட்டர்ஸ்லாம் கூப்பிட்டு அவர்கள் டிஸ்கஸ் பண்ணி, இது பண்ணால் எப்படி இருக்கும், இது நல்லா இருக்குமா, இது சேஃப்டியாக வருமா, இது என்ன ஆகும்னாவும் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிடுவார் பாலாஜிக்கிட்டலாம்.
பண்ணிவிட்டு ஷார்ட்டை வந்து ஒரே டேக்கில் பண்ணி கொடுப்பாரு. அவருக்கு சப்போஸ் ஏதாவதுன்னா ஒன் மோர் அவரே கேட்பார், மாஸ் ஒன் மோர் இல்லை சார் ஒரு கட்டு போயிட்டு போகலாம், இல்லை மாஸ் ஏதோ ஒரு சின்ன டவுட் இருந்ததுன்னா ஒரு மோர் பண்ணுறேன்னு. ஸோ எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அது, லட்டு மாதிரி இருக்கும் நீங்கள் சொல்கிறது கேட்கும்போதே. ஸோ காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க நீங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சூப்பரான ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கல்ல. தென் மாஸ்டர் ஒரு பெரிய ஸ்டார் அப்படி அவங்க இருக்கிறாங்க, அதை தாண்டி நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே இருப்பாங்க அந்த ஸ்பாட்டில். ஸோ இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எந்தளவுக்கு பிளான் பண்ணிங்க மாஸ்டர்? ரொம்ப ஏன்னா பாம் பிளாஸ்டிங்லாம் பார்த்து. ஆமாம், இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் பார்த்து முடிஞ்சோன்னு சொல்லுவீங்க. விஎஃப்எக்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு எல்லா படத்துலேயும் விஎஃப்எக்ஸ் 50-50 சொல்லுவாங்க. இது வந்து 90% ஒரிஜினலாக எடுத்துருக்கோம், 10% தான் எங்களுக்கு விஎஃப்எக்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்துக்க 90% எல்லா பாம்ஸுமே ஒரிஜினலாக லைவாக பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரொம்ப வருஷமாக எந்த படம் பார்த்தாலும் விஎஃப்எக்ஸ் சரியில்லை, விஎஃப்எக்ஸ் தெரியலாம் தெரியலலாம் கிடையாது. நாங்கள் கொடுக்குற டைம் தான் அவங்களுக்கு, நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணி கொடுக்குன்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதமாவது அந்த அவுட்டை கொடுத்தா தான் அவ்வளோ அழகாக கொண்டு வருவாங்க. உலகத்தில் இருக்க எல்லா டெக்னாலஜியும் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது, அதனால் யார் யாரையும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்தியாவில் இருக்கிற விஎஃப்எக்ஸ்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்க, அவங்களுக்கான டைமை நம்ம கொடுக்கறதில்ல. ஸோ அந்த டைமு எங்களுக்கும் கிடைக்கிறதில்ல, எங்கள் டேரக்டருக்கோ எங்கள் ப்ரொடியூசருக்கோ இமீடியாக நாங்கள் ரிலீஸ் பண்ணுறது தான் அடுத்த படத்துக்கு ரெடி ஆகணுன்றதுக்காக. ஸோ இதுதான் குறை. அதுக்காக லைவாக ட்ரை பண்ணலாம் டேரக்டர் சொல்லும்போது அது ரிஸ்க்கு சார், நம்ம கொஞ்சம் பண்ணலாமான்னு. மாஸ்டர் ரிஸ்க்கு தான், ஆனால் நல்லா பண்ணணும். அதுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன் என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சொன்னார். எங்களுக்கு ஸ்பாட்டில் வந்து ஒரு 4 ஆம்புலன்ஸ் நிற்கும், ஒரு 2 தீயணைப்பு வண்டி அவங்க இருப்பாங்க, ஃபயர் ரெக்யூமெண்ட் இருப்பாங்க, ஒரு 20 சீஸ் ஃபயர், 24 மரணம் டெய்லி புதுசு புதுசாக ஆகிட்டு சீஸ் ஃபயர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கக்கூடாது, டெய்லி ஒரு சீஸ் ஃபயர் இன்றைக்கி ஒர்க் பண்ணலாம் எடுத்துகிட்டு போய் நாளைக்கு ஃப்ரெஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். சரி, அது மாதிரி ஒரு ஃபயர் டீமே ஒரு 20 பேர் எங்கள் கூட என்றைக்குமே இருப்பாங்க. அது இல்லாமல் என் ஃபைட்டர்ஸ் ஒரு 60 பேர் இருப்பாங்க ஸ்பாட்டில் என்றைக்குமே எங்கூட. ஸோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக எடுத்தது தான் அந்த படம். அந்த ரிசல்ட் கண்டிப்பாக அந்த படத்தில் எல்லாருக்கும் பிரமிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் பார்த்த வரைக்கும் போஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை ட்ரெய்லரில் வந்து ஷார்ட்டாக இருக்கட்டும், பார்க்கும்போது வேறு லெவல் ஸ்வாகாக ஸ்டைலிஷாக இருக்கிறார் அவர். ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்போது நீங்கள் அந்த ஒரு ஸ்டைல் அவருக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும்ல ஸ்டன்ட் பண்ணும்போது, அந்த மேட்டர் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது? இல்லை, அதுதான் இந்த படத்தில் எல்லாமே எங்கள் ஸ்டைல் தான். ஸோ அதனால தான் அவர் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன்ட்டார். அவருக்கு வாக்கு வர்றது அந்த மாதிரிலாம் இந்த படத்தில், அந்த நீங்கள் நினைக்கிற ஒரு அஜித் சாரோட ஸ்டைல் இருக்கும்ல ரெகுலர், அது இந்த படத்தில் வினோத் சார் எடுத்துகிட்டு வரல. ஏன்னா அதுதான் வினோத் சார்கிட்ட, அஜித் சார்ட்டையும் அதுதான். புதுசாக பண்ணுவோம் தான் என்ன கூப்பிட்டாங்க. ரெகுலராக இருக்கக்கூடாது, புதுசாக ஒரு ஃபைட் மாஸ்டர் வந்தால் நல்லாயிருக்கும் தான் சுப்ரீம் சுந்தர போடலான்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டது தான் இந்த படம். இது கதைக்கான ஒரு படமாக இருக்கும், கதைக்கான என்னோடய ஸ்டைலில் ஒரு ஆக்ஷனாக இருக்கும். நிறையா கன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க போல், படம் ஃபுல்லாக கன்ஸ் பேசுவோம் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆமாம், ஒரு மிலிட்ரி சப்ஜெக்ட்னா கன் தான் இருக்கும், அங்கே கத்தி எதிர்த்து போகிறதுக்கு வேலை இருக்காது இல்லையா. இப்போ பழைய ஹிஸ்டாரிக்கல் படம்னா எல்லாருமே பீரங்கியும் வாலும் தான் சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு கேங்ஸ்டர்ஸ் மூவினா இதில் கன் தானே இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக இந்த கன்ஸ் அப்படின்லாம் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணி? இல்லை இல்லை, அப்படி கிடையாது. இன்டர்நேஷ்னல் கன்ஸுன்னு நம்ம இந்தியாவில் என்ன கிடைக்குமோ கன்ஸு, ஒரு இந்தியன் வெப்பன்ஸ் எப்படி ஒருத்தர் யூஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரி தான் வச்சு இந்த கன்ஸ் எல்லாம் பார்த்து யூஸ் பண்ணியிருக்கோம். கன்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அவரும் ரொம்ப எக்ஸைட் ஆவார், அவருக்கு அது மேலே ஒரு பேஷன் இருக்கும். பர்டிகுலராக சொல்லணுன்னா அந்த பேங்க்குள்ள ஒரு டான்ஸிங் போர்ஷன் ஒன்று இருக்கும், செம்ம ஸ்டைலிஷாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி மாஸ்டர் அந்த கன்ஸ் ஹேண்டில் பண்ணது, கன்ஸ் பார்த்து அவர் எக்ஸைட் ஆன விதம்? ஆமாம், நாங்கள் கன்ஸ் வந்து காட்டும் போதே சந்தோஷ் என்னோட உதவியாக இருக்கிறது காட்டுவார். அதை பார்க்கும் போதே கன்ஸ் அவர்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருப்பார். பேசிகிட்டு இருக்கார், நம்ம போய் பக்கத்தில் அவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பார், இந்த கன்னை இப்படி தான் பிடிக்கணும், இப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த ட்ரிக்கர் இப்படி பண்ணணும், மேக்ஸினை இந்த டைமில் இப்படி ரிலீஸ் பண்ணணும், இந்த புல்லட் இப்படி ரீச் ஆனால் இவ்வளோ இருக்கும், அது பாடியில் பட்டால் இவ்வளோ டேமேஜ் வரும், இந்த டிஸ்டன்ஸுக்கும் இந்த டிஸ்டன்ஸுக்கும் அப்படிலாம் நிறைய எடுத்துகிட்டு இருப்பார். நான் போய் பார்த்து பக்கத்தில் இருப்போம், அப்படியே சைலண்டாக கேட்டு திரும்பி வந்துடுவேன். ஸோ இவ்வளோ இருக்குது அதில் விஷயம். சரி, நம்ம சும்மா சுடுறோம், ஒரு புல்லட் அடிக்குது அப்படின்றத காட்டுறோம். டீட்டெயிலாக இப்போ சொன்னால், ஒரு கன்னை வச்சு டீட்டெயில் சொன்னால் நீங்கள் கன் ஃபைட்டே எடுக்க முடியாது. ஒரு 20 பேர் கன் எடுத்துகிட்டு உங்கள் எதிரில் வந்துட்டாங்கன்னா ஒரு ஆள் ஒரு நடுவில் இருந்தாலும் 20 பேர் சமாளிக்கவே முடியாது. ஏன்னா கன்னுன்றது சாதாரண ஒன்றும் இல்லை. நீங்கள் கன்னத்துக்குமோ அவரும் ஏம் பண்ணி அடித்தார்னா அவருக்கிட்டையும் புல்லட் வெளியில் வரும், அவர் ட்ரிகரில் கை வச்சா வரும். உலக படத்தில் எல்லாருமே நிறைய பேர் கேட்பாங்க, 100 பேர் வராங்க, 100 பேர் சுடுறாங்க, ஹீரோ வண்டி சாக மாட்டுறாரு. உலக படத்துலேயே சாக மாட்டாங்க, செத்துட்டாருன்னா இன்ட்ரோவில் படம் பார்த்துட்டு போயிடுங்களா, நீங்கள் ஒரு மணி நேரம் படத்தை முடிச்சுட்டு போயிடுவீங்களா, அப்புறம் வில்லனை வச்சு நான் கதை பண்ணட்டுமா, அதுதானே எங்கள் கதையே. ஸோ ஹீரோ சாகக்கூடாது, அதை சாவாமல் எப்படி டெக்னிக்கலாக சொல்கிறாருன்னா நாங்கள் அதுதான் புத்திசாலித்தனமாக நாங்கள் எடுப்போம். அது எங்கேயா போய் மறைகிறாரு, கார்கடியில் படுகிறாரு, வண்டி மேலே ஏறுறாரு, ஒரு மரத்துக்கு பின்னாடி போகிறாரு, ஒரு தூரு பின்னாடி ஒளிகிறாரு, ஒரு பள்ளத்தில் குதிக்கிறாரு, இப்படி ஏதாவது ஒரு நம்ம ஒரு ஒரு ஹைட் பண்ணி ஷூட் பண்ணுற எஸ்கேப்பிங்காக பண்ணுவோம். எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க அதை? ஒரு 25 பேர், 30 பேர், 2 பேர் எதிரில் வந்தாலே துப்பாக்கியில் ரெண்டு பேர் ஒண்டி ஒண்டி பண்ண முடியாது. ஒருத்தர் ஏன் பண்ணவா இன்னொரு சைடில் அடிச்சிடுவார். ஸோ அவ்வளோ ஒரு இதானது, அது சினிமா, சினிமாக்கான விஷயமாக அதை பார்த்துக்க ரசிக்கணுமே தவிர, அதுக்காக நிறைய பேர் விமர்சனம் சொல்லுவாங்க, 100 பேரை சுடுறாரு அவர் அப்படின்னு. 100 பேரை சுட்டதாங்க ஹீரோ, 100 பேரை சுட்டதானே ஹீரோ. அதெல்லாம் நம்ம இந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப செலக்டிவாக பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வினோத் சார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார், மாஸ் அந்த வார்த்தை கூட வந்துடக்கூடாது யாருக்கிட்டேயும்.
ஸோ அவ்வளோ டெக்னிக்கலாக இப்போ இந்த கன்னை ஹேண்டில் பண்ணுறதுனா அப்படி இருக்கணும்னா அஜித் சாருக்கு அது சொல்லவே வேணாம். இந்த கன்னை இப்படி ஹேண்டில் பண்ணால் இப்படி தான் இருக்கும், இந்த புல்லட் எழுதி சுட்டால் இப்படி போய் ஒருத்தன் விழுவான். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு பேசி 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 இந்த படத்தை அவ்வளோ டெவலப் பண்ணியிருக்கோம். சூப்பர் மாஸ்டர். பேங்க் போர்ஷனுக்குள்ளே ஒரு 60 நாள் கிட்ட ஷூட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா கடலில் கூட ஒரு சேசிங் அது இதெல்லாம் இருந்தது. ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப்பில் ஒர்க் பண்ணுறது எப்படி மாஸ்டர்? அது கஷ்டம் தான். லேண்ட் தரையில் பண்ணுறதுக்கும் கடலில் பண்ணுறதுக்கும் பெரிய கஷ்டம் இல்லையா? கடலில் வந்து ஒரு 10 நிமிஷம் நின்னாலே நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. அது பேங்காங்கில் ஒருத்து ஒரு டீம், அவங்கள ஒரு அங்கே ஒரு ஸ்டன்ட் ஸ்கூல் ஒருத்தங்க டீம் இருக்காங்க, அவங்கள வச்சு அவங்க உலக இன்டர்நேஷ்னல் படத்துக்கெல்லாம் அவங்க அந்த மாதிரி சேசிங் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் ஸ்கிரிப்டை வந்து நரேட் பண்ணிட்டோம், நம்ம ஸ்டோரி போர்டு ஒன்று ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போய் எல்லாம் கொடுத்து அப்படி போனோம். அது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். மழை 2 நாள் மழை ரொம்ப கஷ்டப்பட்டார் சார். அதுக்கப்புறம் போட்டில் வந்து நிற்கிறது எப்படி எப்படி கஷ்டம்னு தெரியும். நம்ம நிற்க வச்சு ஒரு ஷார்ட் எடுக்க முடியாது, அதெல்லாம் ரொம்ப ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் கேமராலாம் எடுத்துகிட்டு வந்து அந்த ரிக்கி டீம் கூட சேர்ந்து நாங்கள் பண்ணி அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளேயாக இருக்கும் அது. இன்னொன்று வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல ஈஸியாக விமர்சனம் சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சில ஸ்டன்ஸ்க்குலாம் வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க வந்து டூப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அது இதுன்னெலாம் சொல்லிட்டு, இந்த படத்தில் எவ்வளோ அவாய்ட் பண்ணியிருக்கிறீங்க டூப்ஸ் அந்த மாதிரிலாம்? சார் டூப்பு நம்ம திருப்பி திருப்பி டூப்பு போட்டால் தான் வந்து ஒரு ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். ஒரு எங்களை 1000 பேரை காப்பாற்றுற ஒரு குடும்பம் ஒருத்தரை வந்து நம்ம டூப் போடாமல் எல்லா ஷார்ட்டுக்கும் நமக்கு ஒரு மாடியில் 10 மாடியிலேருந்து குதிக்கிறாருன்னா 10 மாடியிலேருந்து குதிக்க வைக்க முடியுமா? நாங்கள் வர சில எங்கே போடணும்னு தெரியுது இல்லையா, எல்லாத்துக்குமே டூப் யூஸ் பண்ண மாட்டோம். தேவைப்பட விஷயத்தில் சின்ன நம்ம ஒரு பின்னாடி ஒரு ஒரு 100 மீட்டர் பின்னாடி ஒரு ஹீரோ இருக்கார், ஃபோர் கிரவுண்டில் ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டுருக்கு, அங்கேருந்து ஒரு மேலேருந்து குதிக்கிறாருன்னா அது யார் வேணால் குதிக்கணும். அதுக்காக அவரை கூட்டு போய் 100 மீட்டர் பின்னாடி கேச்சு தான் நீங்கள் குதிங்க, ஃபோர் கிரவுண்டில் இங்கே தான் 10 பேர் டைலாக் பேசிகிட்டு இருப்பாங்க, லாங் ஷாட்டில் ஒரு எறும்பு மாதிரி இருக்கும், அதுக்கு நாங்கள் குதிக்க வைக்க முடியுமா? அதுக்கு டூப் போட்டு தானே ஆகணும். அதுக்கு டூப் போடாமலாம் இல்லை, அவரை நாங்கள் பாதுகாத்தால் தான் எங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார். எத்தனை பேர் உழைப்பு இருக்குது அதில், அவங்களே சொல்லுவாங்க டூப் வேணாம் இந்த ஷார்ட்டை நான் செய்கிறேன்னுவாங்க. எது தேவையோ அந்த ஷார்ட்டை நாங்கள் வேலை வாங்குவோம். ஏன்னா இன்றைக்கி இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் அப்படி தான், மேக்ஸிமம் டூப் அவாய்ட் பண்ணுறாங்க. எந்த மாதிரி ஷார்ட்டு தேவையான ஷார்ட்டு க்ளோஸில் வைக்கிறோம், கொஞ்சம் மிட்டில் வைக்கிறோம், ஆர்ட் நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பண்ணுறோம். இந்த ரோட்டோ பண்ணுறது, சிஜியில் பண்ணுறது, அதெல்லாம் வந்து அவதார் படம் மாதிரி இருக்கவங்களுக்கோ மற்ற படங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும். சார் இந்த ஆக்ஷனுக்கெல்லாம் ரொம்ப நம்ம கொடுக்குற டைமும் ரொம்ப கம்மி, அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே டூப் இல்லாமல் செய்கிறாங்க. தேவைப்படும் ஷாட்டுக்கு டூப் வச்சு எடுப்போம். மாஸ்டர் இந்த படம் பொறுத்த வரைக்கும் நிறையா டெக்னீஷியன்ஸை டிபெண்ட் பண்ண ஒரு படமாக தான் இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் உள்ள இருந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருந்திருக்கும்ல, இப்போ ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பிளானிங் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும், அந்த ஐடியா பற்றி சொல்லுங்கள். அதான் நானும் நம்ம நிரோஷா சார், கேமராமேன் நிரோஷா சார் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவர் இல்லைன்னா இந்த அவுட் எனக்கு கிடச்சிருக்காது நல்லது. அப்புறம் டைரக்டர் ஸ்கிரிப்டில் இருக்கார் மிலன் ஆர்ட் டைரக்டர். நாங்கள் 4 பேருமே செட்டு பிகினிங்கில் போடும் போதே எங்கள் செட்டுக்குள்ளே போயிட்டோம். பிளாட்ஃபார்ம்லேருந்து ஆரம்பித்து இங்கே எது வரணும் இங்கே வரணும்னு சொல்லி 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 அதுக்கே ஒரு 25 நாள் 25 நாள் 30 நாளுக்கு மேலே அந்த செட்லேயே நாங்கள் இருப்போம். டெய்லி போயிட்டு போயிட்டு சென்னைக்கு வருவோம், வேறு ஷூட்டிங் பண்ணுவோம், திடீர்னு பேசுவோம். இந்த டே டைமில் நாங்கள் 5-4 பேரும் போயிடுவோம் ஒர்க் பண்ணால் மிலன் சார் அங்கேயே இருப்பார். ஸோ இப்படி பார்த்து 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 கட்டின வீடுன்னு வாங்கலையா, அந்த மாதிரி பார்த்து 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 பண்ண படம் தான் அது. ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு தூணும் எங்கே இருக்குது அந்த செட்டில்ன்னு எனக்கும் மிலன் சாருக்கும் கேமராமேனுக்கும் டேரக்டருக்கும் தெரியும். ஸோ இங்கே ஹோல்ஸ் இருக்குது, இங்கே புல்லட் வைக்கலாம், இங்கே அடிக்கணும், இங்கே வெடிய போகுது, இங்கே பண்ண போகிறோம், இங்கே ரோப்பு கட்டாயிக்கு இது விழுவோம் அப்படின்னு பார்த்து பார்த்து நாங்கள் பண்ண ஒரு செட்டு தான் அது. ஸோ எங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபைட் அமைஞ்சுது. ஓகே மாஸ்டர், இவ்வளோ பேருடைய உழைப்பு இந்த ஒரு ப்ராடக்ட் அப்படின்றது வந்து பொங்கலுக்கு ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது. அது உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் அண்டு உங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணிச்சு, இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாரோட படத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம், ஸோ அவங்களுக்கான விஷுவல் ட்ரீட்மெண்ட்டாக இதை கொடுக்கணும் அப்படின்றது ஐடியா? நான் பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கேன். நான் என்றைக்கிட அந்த 11ஆம் தேதி இந்த குழந்தைங்கள்லாம் தீபாவளி காலையில் எப்போ விடியுன்ற மாதிரி இந்த 11ஆம் தேதி எப்போ வரும் காலையில் நான் விடியங்காலில் ஷோ பார்க்கணும். ஏன்னா நைட் ஷூட்டிங் முடிச்சு தான் காலையில் போகணும். சுப்ரீம் சுந்தர்னு அடையாளம் இல்லாமல் ஒரு பப்ளிக்கோடு போய் நின்று என்னோடய இவ்வளோ பெரிய வாழ்க்கையில் நான் ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் படம் நான் பண்ணுறேன், அந்த மக்கள் என்ஜாய் பண்ணுறத நான் பின்னாடி இருந்து ரசிக்கணும், என்னோடய நிறை என்ன குறை என்ன, தேட்டரில் திட்டினா கூட தப்பு கிடையாது, ஏன்னா என்னோடய குறைகளை நான் அங்கே சரி செஞ்சுக்கணும், அடுத்த வாட்டி இதை பண்ணக்கூடாது, அடுத்த வாட்டி செய்யக்கூடாது, அந்த மாதிரி நான் போய் பார்த்துட்டு யாருக்கும் தெரியாமல் நின்று அவங்க கூட பப்ளிக்கோட பப்ளிக்காக நின்று படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். லவ்லி மாஸ்டர். அண்ட் அஜித் சார் பொறுத்த வரைக்கும் நீங்களும் சொன்னீங்கல்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அவங்க எவ்வளோ எக்ஸைட் ஆகுறாங்க மாஸ்டர் ஸ்டன்ட் போர்ஷனுக்கு? அவங்க நம்ம அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு அதுதான் ஒரு ஃபைட் மாஸ்டர். இப்போ நாங்கள் வந்து ஒரு செய்கிற காலத்தில் எங்கள் நாங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் எங்கள் ஃபைட் மாஸ்டர் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுவார். அவர் வந்து அந்த ஷார்ட்டை நாங்கள் எப்படி பண்ணணும்னு ஒரு நம்பிக்கை, அந்த இந்த மெட்டீரியலில் கீழே உள்ள போகிறாங்க அது என்னவாக இருக்கும், இது சேஃப்டியாக இருக்குமா, அது அடிப்படாது, அப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வாங்குவாங்க. அது மாதிரி தான் எங்கள் ஆர்டிஸ்டை நாங்கள் அவர் அதோட 100 மடங்கு அதிகமாக நாங்கள் பார்ப்போம். ஸோ இங்கே வந்தோன்னே எங்களுக்கு வந்து
இந்த தரையை கூட பார்க்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் இந்த தரையை மாசு நான் கீழே விழுந்தால் அடிப்படாமல் போட்டிருப்பார், இந்த டேபிள் இது உடையும் போது அடிப்படாமல் இருக்கும். நம்பிக்கை நம்பிக்கை தான் எங்கள் மேலே நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்றைக்கி நாங்கள் எல்லா மாதமும் காப்பாற்றிட்டுருக்கோம், எல்லாம் நடிக்கிறோம். நாங்களும் அப்படி தான் ஒர்க் பண்ணுறோம். அந்த கடவுளை கும்பிட்டு அந்த ஸ்பாட்டை எதுவும் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கேர்ஃபுல்லாக தான் ஒர்க் பண்ணுவோம். அது வந்து எந்த நடிகருமே பயந்தோ ஐயோ இன்றைக்கி எப்போ சாயந்தரம் முடியும், இப்போ எப்போ ஃபைட்டு முடியும் அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ஜாய் பண்ணி பண்ணுறது தான் இன்றைக்கி இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும், நாங்கள் ஒர்க் பண்ணுற எல்லா ஆர்டிஸ்ட்டும். அதில் அஜித் சாரும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஆக்ஷன் பண்ணும்போது, கட்டுன்னு கூட சொல்ல தோணாது, க்ளோஸ் போயிட்டோன்னா அவ்வளோ அழகாக இருப்பார் ஷார்ட்டில். ஸோ என்ஜாய் பண்ணி பண்ண படம் தான் இது. லவ்லி, அவ்வளோ பேரும் லவ் பண்ண ஒரு படமாக இதை நீங்கள் பண்ணியிருக்கிறீங்கல்ல. ஓகே மிஸ்டர், நீங்கள் சொன்னீங்கல்ல ஹெச் வினோத் நான் அப்போ ஒரு டெடிக்கேஷன் பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒர்க் பண்ணும்போது ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக அவர் பண்ணும்போது எப்படி இருக்குது அவருடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி? இன்னும் அதிகமாக தான் இருக்குது. அப்போ பார்த்து அதுதான் சொன்னேன், அன்றைக்கி 50 வேலை கொடுத்தா 40 வேலையை முடிப்பார், இன்றைக்கி 100 வேலையை கொடுத்தா 120 வேலையோட காலைல வருவார். சார் நேற்று 100 தானே சார் சொன்னீங்க? இல்லைம்மா சார், நைட்டு கொஞ்சம் யோசிச்சு ஒரு 20 எக்ஸ்ட்ரா வந்துச்சு, அந்த 20 சேர்த்து பண்ணிடலான்னு வரு. சார் முடியல சார், கொஞ்சம் பெரிய படம் பண்ணுறோம், கொஞ்சம் ஜாலியாக பண்ணலாம் அப்படிலாம் இல்லைம்மா சார். எந்த படம் பண்ணாலும் நம்ம ப்ரொடியூசரை காப்பாற்றுற படமாக இருக்கணும் அந்த படம் அப்படின்னு ப்ரொடியூசருக்காக பெரிய பேசக்கூடிய ஒரு பெரிய டைரக்டரில் எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும், நம்ம படம் எடுக்கிற படமும் நல்லா இருக்கணும், பார்க்க மக்கள் காசு கொடுத்து பார்க்குற அதையும் சொல்லுவார், காசு கொடுத்து பார்க்குற ரசிகரையும் நம்ம திருப்திப்படுத்தணும். ஸோ அதுதான் மாசு அந்த அது எதுவுமே நமக்கு நடக்கலைன்னா நம்ம சினிமாவில் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனால் அந்த இதை பண்ணணும், அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமாக நான் வினோத் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஓகேம்மா சார், படத்தில் எவ்வளோ ஸ்டன்ஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எவ்வளோ ரிஸ்கி போர்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க? தீபாவளி மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருக்கலாம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கும். படம் பார்க்கும்போது 2.5 மணி நேரம், 2 மணி நேரம் 20 நிமிஷம் நினைக்கிறேன், அதில் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஒரு மணி நேரம் சந்தோஷமாக இருக்கலாம். சூப்பர் மாஸ்டர், அடுத்த அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன மாஸ்டர் போயிட்டுருக்கு, எப்படி போயிட்டுருக்கு? சூர்யா சார் படம் நடந்துகிட்ருக்குது, அடுத்தது அனிமல் சொல்லிட்டு ரன்வீர் கபூர் சார் ஹிந்தியில் பண்ணிகிட்ருக்கேன். மலையாளத்தில் நிறைய படங்கள், மோகன்லால் சார் படம், மம்மட்டி படம் பண்ணிட்டுருக்கேன், சுரேஷ் கோபி சார் படம் பண்ணுறேன், டொவினோ படம் பண்ணுறேன். மலையாளத்தில் இப்போ மிகப்பெரிய நடிகரோட பண்ணிட்டுருக்கேன். தமிழில் அடுத்தடுத்து பெரிய படங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கேன், கூடியவரையில் நல்ல படங்களோட உங்களை சந்திப்போம். சூப்பர் மாஸ், இங்கே சூர்யா சார் படம் எப்படி போயிட்டுருக்கு உங்கள்? நல்லா போயிட்டுருக்கு, அதெல்லாம் இது ஒரு அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் படம் தான் எனக்கு. அங்கே அஜித் சார்னா இங்கே எனக்கு ஒரு சூர்யா சார், இவரும் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ, இவரை வச்சு நம்ம தான் கஷ்டப்படணும், இன்னும் ஷார்ட்டை யோசிக்கணும் இன்னும், ஏன்னா அவ்வளோ அழகாக பண்ணுவார். இன்னும் புதுசு புதுசாக நம்ம யோசிச்சு சொல்ல சொல்ல இருக்கு. சூர்யா சார் சிரிச்சுக்கிட்டு கேட்டுகிட்டே இருப்பார், அதான் எக்ஸிபிட் பண்ணி அழகாக எனக்கு பண்ணி கொடுக்குறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படமாக எனக்கு அமையும். சிவா அவர்கள் கூட கொலாபரேஷன் எப்படி இருக்கு? ஐயோ, நான் பண்ண பெரிய நிறைய டேரக்டரில் எனக்கு பிடிச்ச டேரக்டரில் இவரும் ஒருத்தர், அவ்வளோ கூல், ஸ்பாட்டில் வந்து எந்த டென்ஷனே கிடையாது, நினச்ச ஷாட் வர வரைக்கும் அவர் எடுத்துகிட்டே இருப்பார். அதே கேமராமேன் வெற்றி சார், அவங்க கூட்டணியில் ஒர்க் பண்ணுறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு நட்புள்ள ஒரு இயக்குனரும் ஒரு கேமராமேனும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன், அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படமும் எனக்கு பெரிய வெற்றி படமாக அமையன்னு நினைக்கிறேன், அந்த வேண்டிக்கிறேன். நைஸ் மாஸ்டர். அண்ட் ஃபைனலி நம்ம ஆடியன்ஸ்க்கு துணிவு குறித்து ஒரு சில வார்த்தைகள். படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், இந்த படத்தை உங்களோட சேர்ந்து நானும் தியேட்டரில் வந்து பார்க்குறேன். இதே போல் எங்களை மாதிரி சினிமாவில் இருக்க பேக்கில் ஒர்க் பண்ணுற எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்களுடைய ஒர்க்கை நீங்கள் மதிங்க. விமர்சனங்கள்ன்றது ரொம்ப பண்ணாதீங்க, ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒர்க்கு பண்ணுற ஒரு ஒர்க் இது. சாதாரணமாக உட்காந்துட்டு சொல்லிடலாம், குதிக்க கூட தெரியல, திரும்ப தெரியல, உல தெரியலன்னு. விழுந்து பாருங்கள் ஒரு வாட்டி, வாங்க நீங்கள் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் என்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு வாங்க, ஒரு 2 ரோப் ஷாட் செய்யுங்க, அதுக்கப்புறம் விமர்சனங்கள் செய்யுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். இது கஷ்டமாக கஷ்டமில்லாத வேலையாக நாங்கள் சொல்கிறோம், ஓகேங்களா? எல்லாருக்கும் ஒரு அவங்கவுங்க படத்தை நல்லா பண்ணணும்னு ஆசை, யாருக்கும் தான் படத்தை வந்து சாதாரண பண்ணிட்டு போகணும்னு ஆசை இல்லை. அது விமர்சனமாக பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தப்பு இல்லை நீங்கள் சொல்லலாம், ஆனால் குத்தக்கூடாது, அது ரொம்ப தவறு, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில நேரத்தில் பார்க்கும்போது. விமர்சனம் பண்ணலாம், தப்பு கிடையாது, அது தியேட்டரில் பண்ணுற ஒரு காலத்தில் கற்றுவாங்க, அது படம் கூட சொன்னேன் இல்லையா, தியேட்டரில் ரசிகர் திட்டினா கூட அங்கே அது என்னோட முடிஞ்சு போயிடும். நானும் அவரும் இந்த ஷார்ட் இப்படி வச்சுருக்கலாம், தலைவருக்கு இப்படி பண்ணலாம் அப்படி போகலாம், என்னோட முடிஞ்சு போயிடும். இதை வந்து ஒரு சேனலில் உட்காந்து அதை ஒரு காசு பார்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அது ஒரு குறையாக இருக்குது, எல்லாருக்குமே தப்பாக இருக்குது, உழைச்ச எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டமே ஏன் இந்த அவுட் வரல, எல்லாருக்குமே கிடைக்குமா வெற்றி? இத்தனை வருஷம் நான் 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் படமே பண்ணுறேன், என்னோடய உழைப்பு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நான் 15 வருஷம் எவ்வளோ அடி கீழே விழுந்திருப்பேன், அதில் செத்துன்னு தான் அந்த அதில் என்றைக்கா மரணம் அடைஞ்சால் அந்த இடத்துல உட்காந்துருக்க மாட்டேன், பார்த்துருக்க மாட்டேன். ஸோ என்னோடய நம்பிக்கை, நாளைக்கு நான் வெற்றி ஜெயிப்பேன், நாளைக்கு ஜெயிப்பேன் அப்படி நினச்சி நினச்சி வந்து தான் 30 வருஷத்தில் அஜித் சார் படம் பண்ணுறேன். 30 வருஷம் என்னோடய ட்ராவல் ஆச்சு. ஸோ சினிமாவில் 30 வருஷம் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், ஃபைட்டராக இருக்கிறது, ஃபைட் மாஸ்டராக எவ்வளோ பெரிய என்னோடய எவ்வளோ வேதனைகள் இருக்கும், அந்த வேதனை தான் சொல்கிறேன் தவிர தயவுசெய்து தாரம் தப்பாக நினச்சி வேணாம், பண்ணுங்கள். கொஞ்சம் பார்த்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே போல் ரசிகர்களுக்கு இந்த படத்தை பெரிய வரவேற்பு கொடுக்கணும், எல்லோரும் பாராட்டுற படமாக அது இருக்கும்,
கண்டிப்பாக இது ஒரு நல்ல படமாக உங்களுக்கு இருக்கும்னு நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். இந்த படம் வெற்றி படம். வணக்கம். நீங்கள் பேசுனதுலேருந்தே தெரியுது ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹார்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. நேரத்திற்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். ஓகே சார், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. அந்த ரிசர்ச்ன்றது ஒரு சில கதைகளில் தான் பண்ண முடியும். அந்த கதையில் அந்த ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அப்போ தீரனில் அந்த மாதிரி ஸ்பேஸ் இருந்தது, சிதறங்க வீட்டில் அந்த மாதிரி ஸ்பேஸ் இருந்தது பண்ணோம். இந்த கதையில் இப்போ நியூஸஸ் என்ன வந்துட்டு இருந்தது, அஜித் சார் அவ்வளோதான் ஷூட்டிங்கே வரமாட்டார், பயப்படுவார் வீட்டை விட்டு வரதுன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் அவர் தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வெளியே வந்து ஷூட் பண்ண ஸ்டார். சின்ன சின்ன படங்கள் பண்ணாங்க, பட் வெளியே வந்து பண்ண ஃபஸ்ட் ஸ்டார் அவர் தான். பணமும் பவரும் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணுற ஆஃபீஸர்ஸும் தான் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய மொத்த கோராரு இருக்குது. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய த்ரீ லைன்ஸோ இந்தியன் டெமோக்ரஸி த்ரீ லைன்ஸில் சொல்லணுன்னா நான் இப்படி தான் சொல்லுவேன். அதுதான் சொல்லியிருக்கோம். அதுக்கு பின்னாடி ஒரு கதையோட ஸ்க்ரீன் பிளேல அது முக்கியமான ஒரு பார்ட்டாக வருது. இல்லை, சில சமயம் அது வந்து ரொம்ப திட்டமிட்டு படத்தோட மொதல் நாள் போய் நம்ம அஜித் சாரை பார்க்கும்போது நம்ம இவரோட மூணு படங்கள் பண்ணுறோன்னு அவரோ நானும் பிளான் பண்ணுறது இல்லை. அது வந்து அப்படி நடந்துகிட்டே இருக்குது. அது ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது, எல்லாருக்கும் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு நாள் போதும்னு தோணிடும் எல்லாருக்கும், பண்ண மாட்டோம்.